பொதுக்காலம் 12 வார செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். எனக்கும் உனக்கும் இடையே பூசல் வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தை 2 மற்றும் அதனைத் தொடர்ந்து 5-18 முடிய. அந்நாட்களில் ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். ஆபிராமுடன் சென்ற லோத்துவுக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆபிராமின் கால்நடை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கானானியரும் பெரிசேயரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் ஆள்களுக்கும் உன் ஆள்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கிறது அல்லவா. என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்லுவேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்லுவேன் என்றார். லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார். இவ்வாறு ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிந்தனர். ஆபிராம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார். லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதியிலிருந்து நகரங்களில் வாழ்ந்து வந்தார். இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார். ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாக இருந்தனர். லோத்து ஆபிராமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார், ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்க போகிறேன். உன் வழிமரபினரை பூவுலகின் மண்ணை போல பெருக செய்வேன். ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம். நீ எழுந்து இந்நாட்டின் நெடுகிலும் குறுகிலும் நடந்து பார், ஏனெனில் இதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்றார். ஆகவே ஆபிராம் தம் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனில் இருந்த மம்ரே என்ற கருவாலி மரத்தோப்புக்கு அருகில் வந்து வாழ்ந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடமும் எழுப்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவற்றை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தை 6 மற்றும் அதனைத் தொடர்ந்து 12-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம். எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டங்களும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது. அதன் வழியே செல்லுவோர் பலர், வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது. இதை கண்டுபிடிப்போர் சிலரே. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.